நாங்கள் நடிப்பே இல்லை, நாங்கள் குட்டி வளர்த்தது அந்த மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் போய் உட்காந்து அது வந்து படுத்துருவோம், நாங்கள் வந்து போயிடுச்சு அது எங்க கூட வரும். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் யானைகளை பராமரிக்கும் தம்பதியின் கதையை கொண்ட தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் என்ற குறு ஆவணப்படம் ஆஸ்கர் விருதை பெற்று பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. தமிழகத்தின் முதுமலை பகுதியில் யானை பராமரிப்பில் ஈடுபட்டு வரும் பழங்குடி தம்பதிகளான பொம்மன் வெள்ளியின் கதை இன்று உலகம் முழுக்க பேசுபொருளாகியுள்ளது. எங்க பரம்பரையில் வந்து யானை வேலை தான். இது வரைக்கும் எங்க அப்பா யானை வேலை செஞ்சாரு, அங்க அப்போட அவரும் யானை வேலை செஞ்சாரு. இதே மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து நான் பெரிய பெரிய யானை வேலை செஞ்சுருந்தேன். அதே மாதிரி இப்ப சின்ன குட்டி ஆரம்பிச்சிருக்கு வரதுக்கு. அந்த சின்ன குட்டி வந்து நாங்கள் வள காட்டிலிருந்து தப்பி தவறி அம்மா இறந்து போனது விட்டு போனது அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. இப்போ அரசு ரேஞ்சர் எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வளர்த்தலமா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சார் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்போம். அதே மாதிரி நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க. எலிபென்ட் விஸ்பரர்ஸ் எனும் ஆவணப்படம் மூலம் வெளி உலகிற்கு தெரிய வந்த இவர்களின் கதை இன்று உலகில் உள்ள அத்தனை ஓரங்களிலும் பொம்மன் வெள்ளி என்ற இருவரின் பெயர்களையும் முணுமுணுக்க வைத்திருக்கிறது. காட்டு நாயக்கர் பழங்குடிகளான பொம்மன் வெள்ளியின் வாழ்வியலையும் அவர்களுக்கு யானைகளுடன் இருக்கும் உறவையும் இந்த ஆவணப்படத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் கார்த்திகை கொன்சால்ஸ். இந்நிலையில் பொம்மன் மற்றும் வெள்ளிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். நமக்கெல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் ஒரு சாலவை போத்துனாங்க, ஒரு அவார்டு கொடுத்தாங்க, நமக்கெல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் இது வந்து நாங்கள் வாங்குறோன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலைங்க. இதெல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க. பின்னர் யானைகளை பராமரிக்கும் யானை பாகன்களுக்கு 9.10 கோடி செலவில் கோவை மற்றும் நீலகிரியில் யானை பாகன்கள் வசிக்க உகந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாணை வெளியிட்டுள்ளார். 45 நிமிட குறும்படம் யானை பாகன்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய சம்பவம் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த புள்ள வந்து பார்த்தா பார்க்கும்போது இந்த குட்டியில் நான் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறேன்னு கேட்கும்போது கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆர்டர் வாங்கிட்டு வரும்போது அம்மா நீ சொல்ற மாதிரி நாங்கள் குட்டியை மேய்க்கணும் அது பண்ண இல்லை, நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம், நீங்கள் கேம்ப்ல பஞ்சில் தூங்குற மாதிரி எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எடுத்துட்டாங்க. இது போன்ற அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதத்துடன்.